வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு நாம வந்து ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். இங்க கம்பாலால அக்காசியா மால் இருக்கு. அக்காசியா மால் பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ்க்காக அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வெண்மை கிச்சன் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அக்காசியா மால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உகாண்டாவில் கம்பாலாவில் கிஸ்மிண்டிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. இங்கே கம்பாலாவில் இருக்க எல்லாருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அக்காசியா மால் ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பிளேஸுன்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறீங்க. இதுக்கு மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது. மால்லேயே உள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம வெளியிலையும் பார்க் பண்ணிட்டு போகலாம். மேலெல்லாம் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அக்காசியா மாலுக்குள்ளே தான் போக போகிறோம். நம்ம அக்காசியா மாலுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ். அதே மாதிரி ஃபுல்லாக வந்து லைட்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம போகிற வழியிலே அழகாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க, அதான் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாலுக்கு பார்த்தீங்கன்னா உகாண்டன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ் எல்லாருமே இந்த மாலுக்கு வருவாங்க. இந்த மாலில் பார்த்தீங்கன்னா ஷாப் இருக்குது, நிறைய ஷாப்பு, ட்ரெஸ்ஸு ஷாப்பு, டாய் ஷாப்பு, அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த மாலில் பார்த்தீங்கன்னா அகாகான் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இந்த மாலில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கிறிஸ்மஸ் நியூஇயர் இல்லாமல் எப்போதுமே வந்து இதே பிரைட்னஸ் தான் இருக்கும். தியேட்டரும் அதே மாதிரி இருக்குது. உகாண்டாலேயே ரொம்ப பிஸியாக இருக்க மால் பார்த்தீங்கன்னா அக்காசியா மால் தான். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷூட்காக ஒதுக்கியிருக்காங்க. நிறைய பேர் இங்கே என்ன வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா வீக்கெண்ட்ஸுமே இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. மால்லேயே இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும், செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கேயே நின்று நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளேஸு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குன்னா, அதில் வந்து கேஎஃப்சியும் வந்து அக்காசியா மாலில் இருக்குது. நம்ம வந்து எந்த மாலுக்கு போனாலும் ஒரு பிளேஸ் மட்டும் மிஸ் பண்ணாமல் போயிடுவோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப்பு. இங்கேயும் கரெக்டாக என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ். ஏன்னா வந்து இங்கே வீடியோ கேம்லாம் வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக லைட்டிங்ஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். அக்காசியா மால் இப்படி தான் இருக்கும். அக்காசியா மாலுக்கு நார்மலாக எப்போதுமே வந்து மக்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைம்லேயும் வந்து மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாலில் வந்து நிறைய கடைகள் இருக்குது. அதில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரிஃபோர் சூப்பர் மார்க்கெட். இது எல்லாருக்குமே பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க, எல்லா திங்ஸுமே இங்கே கிடைக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இது ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது.
இப்போ நம்ம கேரிஃபோர் சூப்பர் மார்க்கெட் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே இங்கே வந்து கிடைக்கும். இங்கே ஃப்ரூட்ஸ் வந்து நல்லாயிருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் ஆஃபர்லாம் போடுவாங்க. கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்கு பாருங்க. இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய சோப் பவுடர்ஸ், அதே மாதிரி சோப் லிக்யூட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா நிறைய காஃபி பவுடர், டீ பவுடர் எல்லாமே இருக்குது. நிறைய க்ரீன் டீ எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஃபியும் கிடைக்கும், ஹோல் காஃபியும் கிடைக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்சி பக்கிக்கு, இது வந்து ட்ரெஸ் ஷாப்பு. இந்த ஷாப் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, யாஷிகா ஃபேஷன் பொட்டி. இங்கே வந்து நிறைய இந்தியன் ட்ரெஸ் இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணியும் கொடுப்பாங்க. அக்காஷியா மாலில் தியேட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் படம்லாம் போடுவாங்க. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து துணிவு அப்புறம் வாரிசு எல்லாமே போட்டிருந்தாங்க. எல்சி வகைக்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இங்கே ட்ரெஸ் கிடைக்கும். இந்த மாலில் இருக்கிறது மாதிரியே வந்து அரினா மால்லேயும் இதே ஷாப் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர்லேயே லாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள உகாண்டன்ஸ் வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தான் பார்க்குறோம். நீங்கள் இப்போ பார்க்குற பிளேஸ் வந்து கஃபே ஜாவாஸ். கஃபே ஜாவாஸும் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி உகாண்டாவை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா வெண்மை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.